நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருந்து சின்ன சின்ன கேரக்டராக ஜூனியர் ஆர்டிஸ்டாக பல படங்கள் நம்ம மக்கள் சொல்ல விஜயசூரி நடிச்சிருந்தாலும் நடிக்க ஆரம்பித்து 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 50 படங்களை முடிச்சிருக்காரு. இப்போ வந்து 50 படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல தரமான படத்தை கொடுத்த இயக்குனர் நித்திரன் அவருடைய இயக்கத்தில் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜயசேவர்கள் ஒரு த்ரில்லர் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வெறும் த்ரில்லர் படம் மட்டும் ஒதுக்கிட முடியாது, இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு மகாராஜா அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் தான் விஜய் சேதுபதியோட 50வது படம். ஏற்கனவே நமக்கு தெரியும் அவருடைய 46வது படமாக டிஎஸ்பி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் பண்ண பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து விக்ரம் படத்தில் நடித்த அந்த சந்தனம் கேரக்டர் எவ்வளோ பெரிய ரீச் நமக்கே தெரியும். இப்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் வாத்தியாராக அவர் நேற்று நடித்திருந்த கலியப்பெருமாள் அப்படிங்கிற வாத்தியார் கேரக்டர் வந்து மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு. விடுதலை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்பிக்கையோடைய விஜய் சேதுபதியோட 50வது படமும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே அவர் மேலே வந்து ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா அவர் வந்து வில்லனாக நடித்தாவோ இல்லை வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்தாவோ அந்த படம் பிச்சுக்கிட்டு போகுது, ஆனால் ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை சமீபத்தில் அப்படிலாம் சொல்கிறாங்க. 90s அப்புறம் ஒரு மிகப்பெரிய சாலிடான ஹிட் அவருக்கு அமையலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 50வது படம் மகாராஜா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அதற்குரிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ விஜய் சேதுபதியும் இந்த படத்தை ஒரு ஹீரோவாக நம்ம வந்து வெற்றி படமாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கடலோட இந்த படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. நிச்சயமாக மகாராஜா வசூல்லையும் விமர்சனத்துலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு போற்றுதற்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இந்த படத்துக்குரிய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம இனிவரும் செய்திகளில் வந்து நிச்சயமாக பகிர்ந்துக்குவோம்.